கூரை கூரை கொட்டாய் போல் இருக்கும். அது தாங்க பலாப்பழ குடோன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான் பலாப்பழத்துக்கு அந்த விவசாயிகளுக்கு லாபத்தை கொடுக்குற இடமா இங்கே இருக்குது. பலாப்பழனாலே பன்ருட்டி தான், பன்ருட்டிக்கும் பிறகு தான் இந்தியா பூராமே. டேஸ்ட்டு சொல்ல கலர் எல்லாம் இதுதான் நம்பர் ஒன் வேர்ல்டு லெவலில், இதுதான் இதுதான் பரிசு வாங்கி வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் போட்டுட்ருக்காங்க. இது எதுக்குன்னா எந்த விவசாயியோட பழம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்குங்கிற எல்லாத்தையுமே அடையாளம் வச்சுக்கிறதுக்கு இந்த மார்க் போட்டுட்ருக்காங்க. 6 மாதம் வரும், 6 மாதம் தான் இந்த பழம் பழாது. 6 மாதம் ஒரு கடைக்கு டெலிவரி பண்ணுறதுனால இது இனிஷியல் நாங்கள் போடுவோம். ஒவ்வொரு பழத்துக்கும் இனிஷியல் போடுறீங்க? ஆந்திரா பொம்பை வரையும் போவோம். காய் இந்த பழம்லாம் ஆந்திரா பொம்பை வரையும் போகுது. சிங்கப்பூருக்கும் போகுது, வெளிநாட்டுக்கும் போகுது. ஆமாம், போகுது. அட்டைப்பூட்டியில் பாக்ஸில் போகுது. 200 ரூபா 150 ரூபா வரும். அதே மாதிரி ஒரு குட்டம் இருக்குன்னா ஒவ்வொரு விவசாயி இது எல்லாமே எல்லாம் ஒண்டியது கிடையாது. ஒவ்வொருத்தவங்கள தான் அந்த ஒரு ஒரு விவசாயி இது போகிற காய். நான் வந்து 10 வயசுலேருந்து பண்ணுறேன். இப்போ 49 வயசு ஆகுது, 10 வயசுலேருந்து பண்ணுறோம். இந்த குடும்பத்தொழில் இப்போ என்னென்ன ஊருக்குலாம் நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க? ஆந்திரா மொத்தம் போகுது, தமிழ்நாடு மொத்தம் போகுது, பம்பாய் அது மாதிரி போகுது, டெலிவரி ஆகுது. அது இவங்ககிட்ட மொத்தமாக வந்து கொடுத்தா ஒரு நாள் செலவோடு போயிடும். அவங்க மொத்தமாக நமக்கு காசு கொடுப்பாங்க, அதனால மொத்தமாக நமக்கு இது பெரிய நன்மையாக இருக்குது. இவங்க இல்லைன்னா நம்ம தனியாக விற்கலாம் முடியாது, இது தனியாக காய் எடுத்துகிட்டு போய் விற்க முடியாது. நீங்கள் இந்த பழம் விவசாயம் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பண்ணுறோம். எனக்கு ஒரு 100 மரம் இருக்குது. 100 மரம் அதனால் காய் அதுலேருந்து எடுத்து வந்து இவங்ககிட்ட நாங்கள் வச்சு தான் வாங்கிட்டுருக்கோம். எத்தனை வருஷமாக நான் இவங்ககிட்ட கொடுத்துருக்கேன்? நான் இவங்ககிட்ட 7 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். செப்தா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு வந்திருக்கோங்க. பன்ருட்டினாலே பலாப்பழம் தான் ஸ்பெஷலு. இந்த ஊர் பகுதிகளில் அதிகமான அளவில் பலாப்பழம் பயிரிடுறாங்க. அந்த பலாப்பழத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊர் பகுதிகளை சுற்றிலுமே தோராயமாக 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பலா பயிர் பண்ணுறாங்க. அதோட விற்பனைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. இந்த இடங்களை நீங்கள் பன்ருட்டியோட அவுட்டர் சைடில், அதாவது பன்ருட்டிக்குள்ளே நுழையும் போது பார்க்கலாம். கூரை கூரை கொட்டாய் போல் இருக்கும். அது தாங்க பலாப்பழ குடோன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான் பலாப்பழத்துக்கு அந்த விவசாயிகளுக்கு லாபத்தை கொடுக்குற இடமா இங்கே இருக்குது. டன் கணக்கில் விவசாயிகள் விளைவிக்கும் பலாப்பழத்துக்கு விலை கொடுத்து அவர்களுக்கு அந்த லாபத்தை கொடுக்கறது இந்த பலாப்பழ குடோன்கள் தாங்க. அந்த குடோன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு குடோனுக்கு வெளில ஒரு விவசாயி தன்னோட கொள்ளையில் விளைஞ்ச அந்த பலாப்பழங்களை மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்து குடோனில் இறக்குறாரு. இங்கிருந்து பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுதுங்க. இந்த பலாப்பழ குடோன்களை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற திருலோகுங்கிற அவரோட பலா மண்டிக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து இறக்குறாரு. அதே சமயம் மாலை வேளையில் தினமுமே இங்கிருந்து பலாப்பழங்கள் ஏற்றுமதி ஆகுமா வெளி மாநிலங்களுக்கு. இந்த குடோன்குள்ளே போய் அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமாக லாரியில் ஆந்திராவுக்கு பலாப்பழங்கள் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ இந்த பலா மண்டிக்குள்ள வந்தாச்சுங்க. மண்டி இப்படி தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகிட்டேருந்து வாங்கினா அந்த பலாப்பழங்களை சேகரித்து வச்சுருப்பாங்க. இது எல்லாமே காய் தாங்க, அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பலாப்பழங்கள் பழுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் போட்டுட்ருக்காங்க. இது எதுக்குன்னா எந்த விவசாயியோட பழம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்குங்கிற எல்லாத்தையுமே அடையாளம் வச்சுக்கிறதுக்கு இந்த மார்க் போட்டுட்ருக்காங்க, அதாவது அவங்களோட இனிஷியல் போட்டுட்ருக்காங்க. இந்த பலாப்பழ குடோன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கூரை கொட்டாயாக தான் அமைஞ்சிருக்கும். அதற்கான காரணங்களும் பலா சீக்கிரம் அந்த வெம்பிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த குளிர்ச்சிக்காண்டி கூட அது அந்த கட்டமைப்பு இருக்குது. இந்த மண்டியில் கூட தற்சமயம் 4 விவசாயிகள் இருக்காங்க. அவங்களோட பழங்களும் இன்றைக்கு இரவு ஆந்திராவுக்கு ஏற்றுமதி ஆகுதுங்க. அதற்கான இனிஷியல் போட்டு ஒவ்வொன்றா ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம் இங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரியான லாபம் வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் வாங்க. வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? சாரங்கப்பாடி. இப்போ எப்படிண்ணா நீங்கள் வந்து விவசாயி, பலா விவசாயி? பலா விவசாயி. உங்கள்கிட்ட எத்தனை மரம் இருக்குது? என்கிட்ட 50 மரம் இருக்குது. அதில் உள்ள பழங்கள் எல்லாம் இங்கே குடோனுக்கு எடுத்துருவோம். அது எப்படின்னா கொண்டு வருவீங்க? எப்படின்னா அது முத்த வச்சு வெட்டி தான் இங்கே எடுத்துருவோம். பழுக்கிற ஸ்டேஜ்லேயே இல்லை? பழுக்கிற ஸ்டேஜில் தான், காயாக தான், காயாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குடோனில் குடோனில் இங்கேருந்து உங்களுக்கு இங்கேருந்து வெளி மார்க்கெட்டுக்கு எடுத்துருவாங்க.
இது எப்படின்னா உங்களுக்கு இந்த தொழில் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வட்டி பண்ணி? எங்களுக்கு இது விவசாயம், இது வந்து பரம்பரை விவசாயம். இது இது வந்து 6 மாதம் வரும். 6 மாதம் தான் இந்த பலா பலா இது 6 மாதம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு கடைக்கு டெலிவரி பண்ணுறதுனால இனிஷியல் நாங்கள் போடுவோம். இந்த ஒவ்வொரு பழத்துக்கும் இனிஷியல் போடுறீங்க? ஆந்திரா பொம்பை வரைக்கும் போவோம். காய் இந்த பழம்லாம், இந்த பழம்லாம் ஆந்திரா பொம்பை வரைக்கும் போகுது. இனிஷியல் போடுறது, இனிஷியல் வந்து அவங்க மாற்றி எடுத்துருவாங்க. அதனால அது இது பண்ணுறதுக்காக கரெக்டாக எடுத்துப்பாங்க. நாங்கள் ஃபோனில் சொல்லிட்டோன்னா அவங்க இந்த நம்பர் எடுத்துவாங்க கரெக்டாக. எத்தனை பழம் போது, யார் யாருக்கு? ஆமாம், எத்தனை எண்ணிக்கை நாங்கள் எண்ணி நாங்கள் அனுப்பி விட்ருவோம். சரி, நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் ரெண்டு பேர் பேர் என்ன? ஜெயதேவன் மாளிகம்பட்டு. உங்கள் என் பேர் கோவிந்தன். நீங்கள் இங்கே வந்து என்னண்ணா என்ன தொழில் இப்போ நடந்துட்டுருக்கு? இப்போ பிளகாய் பிளகாய் தான் கொண்டு வந்து இறக்குறோம். விவசாயி இப்போ கொடுத்தோம்னா இவங்க ஆந்திராவுக்கு ஏற்றுவாங்க, பாம்பேக்கு ஏற்றுவாங்க. ஓ, நீங்கள் வந்து சில்லறையாக விற்காம இவங்கள்ட்ட மொத்தமாக கொடுத்துட்றோம். அது வந்து வெளியே மாநிலம்? ஆமாம், போகுது. அப்புறம் சென்னைக்கு போகுது. ஓ, 3 இதுக்கு டெலிவரி போகுது. இவங்க கிட்ட நீ எத்தனை வருஷமாக அந்த தொழில்? ஒரு 25 வருஷமாக பண்ணுறோம். ஆமாம், வந்து உங்கள் நம்ம ஊர் பழம் வெளி மாநிலங்களில் போய் நல்லா சாப்பிட்றோம். போகுது. இப்போ வந்து சிங்கப்பூருக்கும் போகுது, வெளிநாட்டுக்கும் போகுது. ஆமாம், போகுது. அட்டை போட்டியில் பாக்ஸில் போகுது. இப்போ நீங்கள் இந்த சீசன் பண்ணீங்கன்னா எவ்வளோ பழங்கள் இவங்கள்ட்ட நீங்கள் கொடுப்பீங்க ஒரு சீசன்? ஒரு நம்ம மரம் எவ்வளோ இருக்கோ, விவசாயிக்கு தோட்டம் எவ்வளோ மரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு 200 வாரத்துக்கு வந்து 200 காய் 150 காய் வரும். அதுமாதிரி ஒரு குட்டம் இருக்குன்னா ஒவ்வொரு விவசாயி, இது எல்லாமே எல்லாம் ஒண்டியது கிடையாது, ஒவ்வொருத்தவங்களு தான் அந்த ஒரு ஒரு விவசாயி. இது போகிற காய் இப்போ இனிஷியல்லாம் போடுறாங்களா? அது அது வந்து அங்கே டெலிவரி கொடுக்குறாங்களா ஆந்திராவுக்கு? ஆமாம். ஒவ்வொருத்தவங்க 200 காய் 150 காய் இருப்பாங்க. அது எதுக்கு ஒரு நம்பர், ஒரு விவசாயியோடைய காய் இது திறமா வீடா அங்கே பார்க்கணும் இல்லை அவன் பார்த்து அதுக்கான காசு. ஆமாம், இங்கே விளை வச்சு தான் போடுவாங்க. ஏன்னா அங்கே தெரியும் இல்லை இது யார் காய் திறமா இருக்கு, யார் காய் நல்லா இருக்கு விளைஞ்சிருக்குன்னு. ஆமாம், அது மாதிரி வச்சு போடுறது எண்ணிக்கைக்காண்டி நிறைய பேர் போடுவாங்க. ஆமாம், காய் இத்தனை இது இந்த காய் இந்த இன்சில் உள்ள காய் நல்லா இருக்கான்னு அவன் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அங்கேருந்து. அதுக்காக தான் அனுப்புறது இந்த இன்சில் போட்டு. இப்போ சென்னைக்கு அனுப்பலாம்லாம் அப்படி தான் இன்சூல் போட்டு. ஆமாம், அந்த இதுக்கு போடாம மட்டும்னா இட கிடையாது பாம்பைக்கு. அப்படியே மொத்தம் 10 டன் 5 டன் அப்படியே மொத்தம். ஹோல்சேல் மட்டும்தானா இல்லை தனியாக வேணும்? ஆ, ஹோல்சேல் போடணும், தனியாக கேட்டாலும் கொடுப்போம். அதுக்காக கணக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? திருலோகச்சந்தர். இப்போ பண்ருட்டியில் இந்த பலாப்பழ குடோன் தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து 10 வயசுலேருந்து பண்ணுறேன். 10 வயசு? இப்போ 49 வயசு ஆகுது, 10 வயசுலேருந்து பண்ணுறோம் இந்த குடோன் தொழில். இதில் உங்கள் வேலை என்ன? இப்போ இந்த குடோனில் என்ன வேலை? விவசாயி இருந்தால் இருந்தால் வேலை வச்சு வெளியில் அனுப்புறது. மொத்தமாக வாங்கி? மொத்தமாக வாங்கி வெளியில் அனுப்புறது. இப்போ என்னென்ன ஊருக்குலாம் நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க? ஆந்திரா மொத்தம் போகுது, தமிழ்நாடு மொத்தம் போகுது, பம்பாய் அது மாதிரி போகுது டெலிவரி ஆகுது. இப்போ உங்ககிட்டருந்து வெளி மாநிலங்களில் வாங்குறவங்க நம்ம பழத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? பலாப்பழனாலே பண்ருட்டி தான். பண்ருட்டிக்கும் பிறகு தான் இந்தியா பூராமே. டேஸ்ட்டு சொல்ல கலர் எல்லாம் இதுதான் நம்பர் ஒன் வேர்ல்டு லெவலில். இதுதான் இதுதான் பரிசு வாங்கி வந்திருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இந்த பலாப்பழம் ரேட்டு என்ன போகுது? ரேட்டு வந்து இப்போ இந்த வருஷத்தில் விளைச்சல் வந்து பாதி விளைச்சல் தான். அதனால் வந்து 350 போச்சு, 300 போச்சு, இப்போ 250 போய்க்கின்னு இருக்கு. 250 கம்மி கிடையாது, 200 275 அப்படி போகுது. இப்போ நீங்கள் வெளில அனுப்புகிறவங்க அவங்க உங்கள்கிட்ட காயை கேட்பாங்களா இல்லை எப்படி? இட கணக்கு காய் தான், காய் தான், காய் பீஸ் ரேட்டு தான். ஒரு காய் இந்த ரேட்டு, இந்த ரேட்டு. இது இந்த காயெலாம் பெருசாக இருக்குது, சில இதெல்லாம் சின்னதாக இருக்குது. ஆவரேஜ் 300 ரூபா. ஆவரேஜ் காய் ஒன்று பெருசு சின்னது எல்லாம் 300 ரூபா. ஓகே, எல்லாமே ஆவரேஜே இருக்கும். ஆமாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டெய்லி லோடு ஏற்றுவீங்களா இல்லை டெய்லி ஏறுது? ஒரு நாளைக்கு எத்தனை டன் லோடு ஏற்றுவோம்? ஒரு நாளைக்கு வந்து 25 டன்னு கிட்ட போகுது ஒரு ஒரு கடையில். உங்கள் கூட போகிற கடையும் இருக்குது. நம்ம கடையில் டெய்லி 1200 ரூபா 1300 ரூபா போகுது ஒரு நாளை போல். ஒரு நாளைக்கு எல்லாமே ஆந்திரா? ஆந்திரா தான். ஆமாம் ஆமாம், ஆந்திரா தான் அதிக அழிப்பு. ஆந்திராவும் பம்பாயும் தான் அதிக அழிப்பு. இப்போ உங்ககிட்ட வந்தால் சில்லறையாக வாங்கிக்கலாமா? ஒரு பழமும் ரெண்டு பழமும் போகிறவங்க திங்கிற சாப்பிட்றவங்க கொடுக்குறோம். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 9787138953. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அருளானந்த வீரராகவன். செலவு அதிகமாகும். அதை இவங்க கிட்ட மொத்தமாக வந்து கொடுத்தா ஒரு நாள் செலவோட போயிடும், அவங்க மொத்தமாக நமக்கு காசு கொடுப்பாங்க. அதனால மொத்தமாக நாள் நமக்கு இது பெரிய நன்மையாக இருக்குது. இவங்க இல்லைன்னா நம்ம தனியாக விற்கலாம் முடியாது, இது தனியாக காய் எடுத்துகிட்டு போய் விற்க முடியாது. நீங்கள் இந்த பழம் விவசாயம் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பண்ணுறோம். எனக்கு ஒரு 100 மரம் இருக்குது. 100 மரம். அதனால் காய் அதிலேருந்து எடுத்து வந்து இவங்ககிட்ட நாங்கள் வச்சு தான் வாங்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமாக நான் இவங்ககிட்ட கொடுத்துருக்கேன்? நான் இவங்ககிட்ட 7 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ
பலாப்பழம் விவசாயம் எப்படி இருக்குன்னு? இப்போ இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா காய் வந்து மரத்தில் நிறையா கிடையாது. மரத்தில் இப்போ காய்ப்பு மழை சரியாக இல்லாததுனால மரம் சரியாக காய்க்கல. காய்ச்சி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நல்ல இந்த ரேட்டு, இன்றைக்கி போகிற மார்க்கெட் ரேட்டு நமக்கு இன்னும் தான் விவசாயிக்கு ரொம்பவே செழிப்பாக இருக்கும். காய் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு விதத்தில் விவசாயிக்கு இதில் பாதிப்பு ஏற்படுது. இப்போ 100 மரம் சொல்கிறீங்களா, எல்லாமே ஒரே டைமில் அறுவடை இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, அது வந்து ஒரு மரம் முன்னாடி பிஞ்சு வச்சுருக்கோம், அடுத்து அது பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட வர்ற மாதிரி அது அந்த பிஸ்னஸ். ஒரு 3 மாதம் இது ஒரு சீசன் மாதிரி அந்த 3 மாதம் இது போகும், அந்த 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக இது போயிட்டுருக்கோம். பண்ருட்டியில் இந்த குடன் தொழில் இல்லைன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப 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 சிரமம். யாருலாம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 200 காய் 300 காய் இருக்குன்னா ஒரு டாடாஸ் வச்சுட்டு அவங்க சென்னைக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 50 காய் 60 காய் உள்ளவங்க தனியாக சென்னைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது. அங்கே போய் உட்காந்து திரும்ப அதை விற்று திரும்ப வரணும்போது அது மாதிரி முடியாது. இதுன்னா வந்து அதாவது தமிழ்நாடு மட்டுமே இது விற்கிற மாதிரி இருந்தால் முடியாது. அவங்க ஆந்திராவுக்கு பெங்களூருக்கு ஈரோடு சைட்லாம் வெளியில் அனுப்புகிறாங்க. அனுப்புறதுனால தான் வந்து காய் இங்கே சேல்ஸ் ஆகுது. இது உங்களுக்கு சிரமம் சிரமம் இல்லைன்னா வந்து இந்த நாளில் வந்து சித்திரை மாதம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நாள் கொஞ்சம் நல்லா ஓடிட்டுருக்கு வெளியில் அவங்க அனுப்புறதுனால. நன்றி. தேங்க்யூ. இந்த மண்டிகளோட பெரும் பயனை விவசாயிகளோட அலைச்சலை ரொம்பவே குறைக்கிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும் விவசாயிகள், 100 கணக்கான மரம் வச்சுருக்க விவசாயிகள், அவங்கக்கிட்ட விளைகிற மொத்த பழங்களை சில்லறையாக போய் விற்பனை பண்ண முடியாது. அதனால் இவங்கக்கிட்ட கொண்டு வந்து மொத்தமாக கொடுக்குறாங்க. அதை இவங்க வெளியூர்களுக்கு விற்பனை பண்ணி சின்ன கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த லாபத்தை விவசாயிகிட்ட கொடுக்குறாங்க. இந்த மண்டி தொழில் மூலம் அனைவருக்கும் லாபம் கிடைக்கிறதால தொடர்ந்து விவசாயிகள் இவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இதன் மூலம் தான் வெளியூர்களுக்கு நம்ம ஊர் பழங்கள் போய் நம்மளோட பெயரை அங்கே நிலைநிறுத்துது. ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை, அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க.